தேசி இயக்கத்துல வந்து தேசிய தலைவர்கள் டாபிக் ரிலேட்டடா பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நாலு தலைவர்கள் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவங்களை பத்தி எக்ஸாம் பார்வையில எதுதான் முக்கியமோ அதையும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான கண்டென்ட் வந்து பிடிஎஃபா நான் உங்களுக்கு டெலகிராம்ல ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நாலு தலைவர்கள், அடுத்த வீடியோல அஞ்சு தலைவர்கள்னு பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர், பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, காமராசர் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 11 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் வந்து இங்கே தான் கவர் ஆகுது, தேசிய தலைவர்கள் உருவாகுதல் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து அம்பேத்கர், பகத்சிங், இதில் வந்து நம்ம பாரதியார், அப்புறம் பெரியார், வஉசி இவங்களை பற்றி தான் நம்ம வந்து தமிழக வரலாறு அதில் படிக்கும்போது தமிழ்நாட்டு தலைவர்கள்னு சொல்லி அதில் நம்ம படிச்சுக்கலாம். இதில் வந்து தேசிய தலைவர்கள் மட்டும் இதில் பார்த்துடலாம். ஸோ ஜவஹர்லால் நேரு, காமராசர் இவங்க நாலு பேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிஆர் அம்பேத்கர் ரிலேட்டடாக என்னென்ன கேட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 1930 பிஆர் அம்பேத்கர் தொடங்கிய வார பத்திரிகையின் பெயர் என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா. 1930 இவர் தொடங்கிய வார பத்திரிகையோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனதா. ஸோ பிஆர் அம்பேத்கர் பற்றி நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் இது பார்க்க கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ அம்பேத்கரை வந்து பாபா சாஹிப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இவர் தான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டுன்னு நமக்கு தெரியும், வரைவு குழுவோட ஹெட்டு. இவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் எம்ஹவ் இந்த பிளேஸில் தான் வந்து பிறந்திருப்பார். இது வந்து ஒரு குரூப் ஃபோரோட கொஸ்டின். அதுக்கப்புறம் இவர் வந்து பக்ஷித் ஹித்கர்னி சபா, பக்ஷித் ஹித்கர்னி சபா இதை வந்து அவர் வந்து இந்த தலித் இனத்தை சேர்ந்தவர். ஸோ அவங்க வந்து நிறைய ஒடுக்கப்பட்டு இருப்பாங்க, அதனால நிறைய பாதிப்பும் வந்து அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் சின்ன வயசுலேருந்தே அப் டு தி டெத் வரைக்குமே. ஸோ அவங்களுடைய இதை வந்து ஒரு கல்வியினால் மட்டும்தான் மாற்ற முடியும்னு சொல்லி அவங்களோட கல்வி, சமூக பொருளாதாரம் இதனுடைய மேம்பாட்டுக்காக இந்த பக்ஷித் ஹித்கர்னி சபா இதை வந்து தொடங்குறாரு. இவருடைய முக்கியமான மேகசின்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூக் நாயக், சமத்துவ ஜனதா, பக்ஷித் கிருத பாரத். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஜனதா வந்து இவருடைய வீக்லி மேகசின்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து காந்தி கூட வந்து பார்த்திங்கன்னா பூனா ஒப்பந்தம் வந்து 1932 வந்து சைன் பண்ணியிருப்பார். அது வந்து இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் 1932 ராம்சே மெக்டொனால் தந்திருப்பார். ஸோ அதுக்காக காந்தி வந்து எதிர்ப்பு தெரிவித்து எர்வடா ஜெயிலில் வந்து இருந்திருப்பார். ஸோ காந்தி வந்து இதில் நாங்கள் உங்களுக்கு வந்து அதிகப்படியான ரெப்ரசன்டேஷன் வந்து தரோம், ஆனால் வந்து செப்பரேட் எலெக்ஷன்ன்றது வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பூனா ஒப்பந்தம் வந்து சைன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் வந்து 1936 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி இதை வந்து தொடங்கியிருக்கார். இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். ஸோ இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி 1936 இவர் தொடங்கின இயக்கம் தான் பாருங்கள் பக்ஷித் ஹித்கர்னி சபா. நெக்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுக்காக இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி இதை வந்து தொடங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் இவர் நிறைய புத்தகங்கள், கட்டுரைகள் இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் இது வந்து நமக்கு யூனிட் 8 புக்கில் வந்து இருந்திருக்கும். ஸோ இதை வந்து பெரியாரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அல்லது இந்தியாவின் பிரிவினை, புத்தர் மற்றும் அவரது தம்மம், தம்மா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதியின் பரிணாமம், கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகம் மற்றும் நிதி இதெல்லாம் இவர் எழுதின புக்ஸு. ஸோ இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த புக்ஸ் எல்லாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எக்கனாமிக்ஸும் படிச்சுப்பார். ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கார், அதனால் புத்திசம். அண்ட் காஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், அந்த பீப்புள் தான் வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இதை வந்து ஜென்ரலாக எழுதியிருக்காரு.
நமக்கு தெரியும் ஆர்டிகல் 32 வந்து இவர் வந்து சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆன்மாவா வந்து கருதுறாரு. ஸோ ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஃபைவ் ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து இருக்கும். 1956 வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இறந்துடுறாரு. ஸோ இவருடைய அந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்த மத கோட்பாடுகள் படிதான் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து சைத்யா பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவருடைய டெத் ஆனிவர்சரி வந்து மகா பரிநிவரன் தின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டை வந்து நம்ம அம்பேத்கர் ஜெயந்தி ஆர் பீம் ஜெயந்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் அம்பேத்கர் பற்றி. இதில் எக்ஸாமில் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எம் ஹவ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிராஃப்டிங் கமிட்டி, இதெல்லாமே பூனா பேக்ட் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அப்புறம் மூக் நாயக் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஜனதா நம்ம பார்த்தோம்ல, இப்போ பார்த்தோம்ல அதுதான். அடுத்து கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தலாம்: கல்வி அறிவு பெரு, அமைப்பாக ஒன்று திரள், கிரண்திழு, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும், வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. ஸோ கொஞ்ச நாள் இருந்தாலும் அதை வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். அதே அது பெஸ்ட்டாக இருக்குன்னா கல்வி அறிவு என்றதும் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் யூனிட்டி, அரைசிங் இதெல்லாமே இருக்கணும். அவர் மதம் என்றது எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நம்ம ப்ரீஆம்பிளில் சொல்கிறாங்கல்ல, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, செக்குலரிசம், அதெல்லாமே. ஸோ இதெல்லாமே சேர்ந்து இவர் வந்து அம்பேத்கரை வந்து சொல்லியிருக்காரு. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. பி எஜுகேட்டட், பி ஆர்கனைஸ்ட் அண்ட் பி எஜுகேட்டட். ஐ லைக் த ரிலிஜியன் த டீச்சர்ஸ் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. லைஃப் ஷுட் பி கிரேட்டர் ரேதர் தென் லாங். அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நான் மற்ற லீடர்ஸோட கோட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஏரியாவிலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கோட்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு லீடர் படிக்கும் போதும் கொஞ்சம் வந்து கோட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அம்பேத்கர் படிச்சிருக்கோமா? ஸோ அம்பேத்கரோடைய கோட்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். இது வந்து எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் தான் கிடச்சிது, அதனால் கொஞ்சம் தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், எஜுகேட்டட், எஜுகேட், ஆர்கனைஸ், ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். ஸோ இந்த கோட் வந்து இவர் சொன்னது தான், தர் இஸ் நத்திங் மெட்டீரியல் ஆர் சோஷியல் இன் இட், அவர் ஃபார் அவர்ஸ் இஸ் அ பேட்டில் நாட் ஃபார் வெல்த் ஆர் ஃபார் பவர், இட் இஸ் அ பேட்டில் ஃபார் ஃப்ரீடம், இட் இஸ் த பேட்டில் ஆஃப் ரீக்ளைமினேஷன் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி. ஸோ அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்தில் அந்த அளவுக்கு அவருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்காது, ஃபுல்லாக வந்து அவங்க இனத்து மக்களை வந்து மேல் கொண்டு வர்றதுல தான் அவருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வீடே கஷ்டப்படும் போது சொசைட்டிக்கு போய் நம்ம எதுவும் அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளட்ஸ்டாக பண்ண முடியாது. ஸோ அதுதான் அவருடைய இனமே கஷ்டப்படும் போது அவங்களால இண்டிபெண்டன்ஸில் வந்து அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ இந்த இதை தான் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் எதிர்ப்பு ஏற்பட்டது? ஸோ எந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் அப்போஸ் ஆனிச்சுன்னா சத்தியகிரக இயக்கமும். இது வந்து எங்கே வந்து ரைஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் கூட சொல்லலாம். அடுத்து செகண்ட் லீடராக நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா பகத்சிங். ஸோ இவரை பற்றி தான் டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த கேள்வி பாருங்க, பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஸோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த லாகூர் சதி வழக்கில் அவர் வந்து ஈடுபட்டிருப்பாரு, அதனால தான் அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ பகத்சிங் பற்றி நான் எக்ஸாம் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இவர் வந்து 1907 இந்த லயல்புரா டிஸ்ட்ரிக்ட்,
அதாவது இப்ப பிரசன்ட் பாகிஸ்தான் இருக்கிற அந்த ஏரியால தான் வந்து பிறந்திருக்காரு. இவர் ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், மேக்சிமம் நிறைய லீடர்ஸ் எல்லாருமே ஒத்துழையாமை இயக்கத்தில் அப்புறம் சுயராஜ் இயக்கத்தில் இதில் தான் ஸ்டார்டிங்கில் வந்திருப்பாங்க. மெயினாக வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதனுடைய அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் நிறைய தேசிய தலைவர்கள் உருவாவாங்க, நிறைய பேர் மக்களை திரண்டி எழுந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த பிப்ரவரி 5, 1922 வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும். அப்போ வந்து காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை பின்வாங்கிடுவார். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேசிய தலைவர்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டம் தரக்கூடிய இதாக இருந்திருக்கும். ஸோ பகத்சிங் வர ஒரு யங் லீடர், ஸோ அவர் வந்து புரட்சிகர இயக்கத்து திசையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. இவர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை 1919, அப்புறம் நங்கனா சாஹிப் அவங்களுடைய வன்முறைகள் இதுக்கு எதிர்ப்பாக தான் வந்து இவர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த நவ்ஜ்வான் பாரத் சபா 1926 வந்து தொடங்கியிருக்காரு. இது வந்து ஃபுல்லாக வந்து ரெவல்யூஷனரிஸ், அதாவது ஆயுதம் ஏந்துபவர்கள் தான் ரெவல்யூஷனரிஸ் நம்ம சொல்லுவோம். மாட்ரிட்ஸ்னா மிதமான முறையில் வந்து அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதிகள்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க. இவங்க ரெவல்யூஷனரிஸ் பார்த்தீங்கன்னா ஆயுதம் வந்து ஏந்துவாங்க. ஸோ அந்த இதுக்காக இந்த நவுஜன் பாரத் சபா 1926 வந்து தொடங்குறாரு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக. அப்புறம் 1928 வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் குடியரசு கட்சி, ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன், இது வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து 28 வந்து பார்த்தீங்கன்னா சுக்தேவ் சந்திரசேகர் ஆசாத் இவங்க கூட தான் சேர்ந்து வந்து தொடங்குறாரு. அண்ட் தென் நமக்கு வந்து தெரியும் இந்த சைமன் கமிஷன் வருகைக்காக இந்தியாவே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அதில் வந்து லாலா லஜபத் ராய் வந்து 1928 வந்து இறந்திருப்பாருன்னு. ஸோ இந்த கோபம் தான் இவங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருந்திருக்கும், பகத்சிங், ஏன்னா அவங்க தான் ஃபாலோவர்ஸாக இருப்பாங்களே லாலா லஜபத் ராய். ஸோ அதுக்காக வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி அங்கே வந்து ஒரு இந்த ஜேபி சவுந்தர்ஸ் அவர் வந்து கொலை செய்திருவாங்க. ஸோ இது வந்து இந்த லாகூர் சதி வழக்கு அந்த இதில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து இவருடைய கொலையும் வந்து வந்துடும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மத்திய சட்டசபையில் குண்டு வெடிப்பு ஏற்படுத்துது, சென்ட்ரல் அசம்பிளி பாம்பிங் கேஸ். இது வந்து 8 April 1929 வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் அண்டு படுகேஸ்வர் தத் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டெல்லியில் இருக்கிற சென்ட்ரல் அசம்பிளியில் வந்து பாம் வந்து வீசுவாங்க. இந்த டேட் தான் முக்கியம், 1929 April 8. ஸோ இதை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, டு மேக் த டெஃப் ஹியர், நாங்கள் போடுறதுல வந்து காது கேட்காதவங்களுக்கும் கேட்க வைக்கிற அளவுக்கு இது இருக்கணும், இந்த பாம் என்றதை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது இல்லாமல் இவரோட இன்ஸ்பிரேஷனாக அகஸ்டே வெலண்டல், அவர் வந்து ஃப்ரெஞ்சை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து இன்ஸ்பிரேஷனாக இவர் வந்து எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் பகத்சிங் இவருடைய மரண தண்டனை, அதை பற்றி பார்த்தீங்கன்னா ராஜகுரு சுக்தேவ் இவங்க கூட சேர்ந்து தான் இவரையும் வந்து தூக்கிலிடுவாங்க. ஸோ இதை பற்றி July 1929 ஸ்டார்ட் பண்ணி 24 March 1931 இவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. சுக்தேவ், ராஜகுரு அண்டு பகத்சிங் இவங்கெல்லாம் சேர்ந்து தான். ஸோ அவர் சாகும்போது கூட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக, டவுன் வித் பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த தினம்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியாகிகள் தினம் March 23 அன்னைக்கு செலப்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சர்வோதயா தினம் இல்லை ஷாஹி திவாஸ் இந்த மாதிரி பல பெயர்கள் கொண்டு இவங்களுடைய அந்த இறந்த நாளை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம்னு சொல்ல முடியாது, வழி பின்பற்றோம். 24 March 1931. ஸோ இதுதான் வந்து பகத்சிங் பற்றி நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. பகத்சிங் பற்றி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் நான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து தந்திருக்கேன். அடுத்தது பாருங்க, டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன? இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம்,
ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நல்லா டீப்பாக தெரிஞ்சிக்கும் போது அது ரிலேட்டடாக எது கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பட்டிகேஸ்வர் தத், இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ 8 ஏப்ரல் 1929. அடுத்த கேள்வி, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள். ஸோ இதுவும் இப்போ தான் பார்த்தோம், மார்ச் 23, 1931. இதை பற்றி நம்ம ஸ்கூல் புக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாரதியார் வஉசி வந்து நம்ம வந்து தமிழ்நாடு தலைவர்கள் பார்க்கும்போது பார்க்க போகிறோன்னு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தலைவர் யாருன்னா, ஜவஹர்லால் நேரு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்? ஸோ செக்யூலரிசம், செக்யூலரிசம் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிறது தான். ஸோ இது வந்து ஜவஹர்லால் நேரு தான். ஸோ ஜவஹர்லால் நேரு பற்றியும் நான் வந்து கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த லீடர்ஸ்லேருந்து 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், அதுவும் நமக்கு சிலபஸில் உள்ள லீடர்ஸ்லேருந்து தான் வரும். நமக்கு வந்து தெரியும், 1869 காந்தி பிறந்திருப்பார், அவர் பிறந்த ஒரு 20 வருஷம் கழித்து தான் நேரு பிறந்திருப்பார். 1889 நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே நமக்கு தெரியும். ஸோ இவருடைய தந்தையை வந்து நமக்கு தெரியும், மோதிலால் நேரு. தாய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரூப்ராணி துசு. மோதிலால் நேரு பொறுத்த வரைக்கும் இவரும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பார், இவர் வந்து ஒரு லாயர், அதுவும் இல்லாமல் ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக 2 தடவை வந்து இருந்திருக்காரு. ஸோ நேரு வந்து லக்னோ பேக்ட் அப்போ தான் வந்து காந்தியை வந்து மீட் பண்ணுவார்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் 1920 வந்து கலந்துக்கிறாரு. சௌரி சௌரா, இவரும் வந்து இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை அந்த இதோட இதால் தான் வந்து இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறார். சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அப்போ வந்து நிறைய லீடர்ஸ் வந்து பிரிய ஆரம்பிப்பாங்க. மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்கெல்லாம் ஸ்வராஜ் பார்ட்டியை நோக்கி போயிட்டாங்க. நேரு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காந்தி கூட தான் இருந்திருக்காரு நிறைய விஷயத்தப்ப. ஸோ இவர் வந்து 1923 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 1923 அதோட பொது செயலாளராக இருந்திருக்காரு. அது இல்லாமல் நமக்கு ரொம்ப முக்கியமான தெரியும், லாகூர் செஷன் 1929, அதில் வந்து பூர்ண சுயராஜ் முழுமையான சுதந்திரம் நம்ம வந்து கேட்டிருப்போம். அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஹெட்டாக இருந்திருப்பார். அப்புறம் இடைக்கால அரசாங்கம் இன்டரிம் கவர்மெண்ட் 1946, அதனுடைய ஹெட் இவர் தான். 15th August 1947 சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரும் இவர் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரிட் ஆகி இருக்கும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக இவர் தான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்புறம் வி கே கிருஷ்ணன் மேனன் இவங்கள தான் கொண்டு ஒன்று சேர்க்கிற முயற்சியில் ஈடுபடுவார். அப்புறம் 1953 வந்து பார்த்திங்கன்னா மொழி வரைய மாநிலத்தோட எல்லைகளை வந்து வரையறுக்கிறதுலையும் இவர் தான் வந்து அதுக்கான ஒரு ஆணையை வந்து ஏற்பாடு பண்ணுவார். அண்டு அனிசேரா இயக்கம் நான் அலைன் மூமெண்ட் அதனுடைய ஃபவுண்டரும் இவர் தான். ஸோ இவருடைய புக்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் கண்டுபிடிப்பு, உலக வரலாற்றின் பார்வை, த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்ஸி ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. பண்டித நேரு வந்து 1964 மே 27 அன்று இறந்திருக்காரு. ஸோ இந்த இயர் அப்போ தான் வந்து காமராஜரை இறந்திருப்பார். இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக இருப்பார். அப்புறம் நமக்கு தெரியும் 1957 இவருடைய பிறந்த நாளை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்கன்னு தெரியும். இதில் வந்து பாருங்கள், நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது? ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், ஜாலியன் வாலாபாக் துயரம். அடுத்து, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர். ஸோ இவர் தான் நிறைய விஷயம் இந்தியாவுக்காக வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம் என்னென்ன, ஸ்டேட்ஸ் வந்து ஒருங்கிணைக்கிறது, மொழி வாரியாக ஒருங்கிணைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிரியேட் பண்ணுவார், நிறைய ஐஐடிஸ் இதெல்லாம், அப்புறம் வெளிநாட்டு உறவுகள் இதெல்லாத்தையும் மேம்படுத்துறதுனால இந்தியாவை வந்து ஒரு பெரிய நவீன இந்தியாவை மாத்தந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து, அகில இந்தியா மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை 1946 முதல் 1947 வகித்தவர் யார்? ஸோ இது வந்து இப்போ 1923 இவர் வந்து செக்ரட்டரியாக இருந்திருப்பார்னு பார்த்தோம்,
இதே 46 முதல் 47 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தலைவராகவும் இருந்திருக்காரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னா காமராசர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராசர் எத்தனை ஆண்டு பதவி வகித்திருக்கார் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் வந்து பதவி வகித்திருப்பார். 1954 to 63 வரைக்கும் பதவி வகித்திருக்கார். ஸோ காமராசர் பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ காமராசர் வந்து பார்த்தீங்கன்னா 1903 15 ஜூலை தான் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இந்த டேட் தான் நம்ம வந்து ஓகே இந்த டேட் வந்து பார்த்துக்கோங்க, ஏதோ ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம். அக்டோபர் 2 இவர் வந்து இறந்திருப்பார். அக்டோபர் 2 காந்தி வந்து பிறந்திருப்பார். ஸோ அதுவும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே தான். இவருடைய அப்பா அம்மா யாரும் பார்த்தீங்கன்னா குமாரசுவாமி நாடார், சிவகாமி அம்மாள் விருதுநகர் தமிழ்நாடு, அங்கே தான் வந்து பிறந்திருப்பார். ஸோ இவர் வந்து காந்தியை வந்து 1921 செப்டம்பரில் தான் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து மீட் பண்ணி இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் அதில் தான் கலந்துக்க ஆரம்பிச்சிருப்பார். ஒத்துழையாமை இயக்கம், நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் இதில் தான் இவரும் பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலையினால தான் சுதந்திரத்தில் முழுமையாக ஈடுபடுவார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் 1930 ராஜாஜி வந்து வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகம் வந்து நடத்தியிருப்பார். அதில் இவரும் வந்து பங்கேற்றிருப்பார் நமக்கு தெரியும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்சிடெண்ட்டப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 1932 வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 37 வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கும் நமக்கு தெரியும், 35 ஆக்டு படி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர் என்ற ஒரு தொகுதியில் வந்து இவர் வந்து வின் பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் 1940 வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. விருதுநகர் நகராட்சி கவுன்சிலராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார், அதே 1940 தான். ஸோ இவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஒன் ஷுட் நாட் அக்செப்ட் எனி போஸ்ட் டு விச் ஒன் குட் நாட் டூ ஃபுல் ஜஸ்டிஸ். அதாவது முழு நீதியை செய்ய முடியாத எந்த பதவியையும் ஒருவர் ஏற்கக்கூடாது. ஸோ இவர் சொன்ன ஃபேமஸான கோட் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் இதுலேயும் கலந்து கொண்டதற்காக இவர் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிருந்திருப்பார். 1947 முதல் 69 வரைக்கும் காங்கிரஸோட இந்த கமிட்டியில் வந்து ஹெட்டாக வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1952 எம்பியாக இருந்திருக்காரு, பார்லிமெண்ட்டோட எம்பியாக இருந்திருக்காரு. அண்ட் 1954 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1954 to 63 வந்து இவர் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். ஸோ இவருடைய மெயினான இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட்டே மில்ஸ். மிட்டே மில் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவரும் வந்து அதை வந்து என்ஹான்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார். நிறையா ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து திறந்து வச்சுருப்பாரு. சின்ன சின்ன இடத்துக்கும் ஸ்கூல்ஸ் வேணுன்ற கான்செப்ட் கொண்டு வந்தது இவர் தான். ஸோ இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ காமராஜர் வந்து கிட்டத்தட்ட 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது ஒரு டேர்ம்னா வந்து 5 இயர்ஸாக, கிட்டத்தட்ட ஒரு 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது 9 இயர்ஸ், 1954 to 63 வரைக்கும் ப்ளஸ் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் அவர் தான் காமராஜ் பிளான்னு ஒன்று கொண்டு வருவார், கே திட்டம். அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பதவியிலிருந்து விலகிறது, அதாவது அவருடைய பதவியை யூஸ் பண்ணி அவர் கூட இருந்தவங்க தான் நிறைய பேர் வந்து நிறைய சுரண்டலில் ஈடுபட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கே திட்டம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவருடைய மினிஸ்ட்ரி எல்லாமே வந்து ரிசைன் பண்ணுற மாதிரி அந்த கான்செப்ட் தான் கொண்டு வந்திருப்பார். அப்புறம் தலைவர்களை உருவாக்குபவர், ஏன்னா இவர் தான் வந்து லாலா லஜபத் ராய் அப்புறம் இந்திரா காந்தி இவங்கள தான் வந்து பிரதமர் போஸ்டிங்கில் உட்கார வச்சுருந்திருப்பார். நெக்ஸ்ட் இவர் வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக 1963 வந்து இருந்திருக்கார். ஸோ இதெல்லாம் காமராஜர் பற்றி. நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தி இவங்கள பற்றி தான் இன்னும் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற லீடர்ஸ் தான் பார்க்கலாம். தேங்க்யூ.